வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன மாதிரியான ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவை வந்து மேம்படுத்தக்கூடிய குபேர மூளை அப்படினு சொல்லக்கூடிய அந்த மூளையை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மூளையினால என்ன ஒரு பலன் இருக்கு, கணவன் மனைவியோட உறவு எப்படி மேம்பட போகுது, அவங்களுக்கு வந்து ஏதாவது சண்டை சச்சரவு வந்து பிரிவு நிலைக்கு அதாவது கோர்ட்ல கேஸ் போட்டு டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு வந்து அவங்க பிரிஞ்சு இருக்காங்க அந்த மாதிரியான நிலை இருந்தாலும், இந்த மெத்தட்ல நீங்க குபேர மூளைய வீட்டுல வந்து அமைச்சுக்கிறதுனால அவங்களோட உறவு எப்படி மேம்பட போகுது, இனிமேல அவங்களோட வாழ்வுல எந்த ஒரு விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் எப்படி நிம்மதியாக வாழ போறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ஆரோக்கிய தகவலை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவை வந்து மேம்படுத்தும் குபேர மூளை அது வந்து என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பாக்குறோம். சோ குபேர மூளை அப்படிங்கிற ஒரு பிக்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு எந்த திசையில இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் ஒரு படம் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சுறேன். அதாவது இந்த கட்ட நிலைகள் சொல்லுவாங்க இல்லையா, மூளையை குறிப்பிட்டு தான் நம்மளோட வீடு வாசல வந்து கெட்டுவாங்க. சோ அந்த நிலையில வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து பண்ணி காட்டுறேன். சோ இந்த மாதிரி வந்து கட்ட அமைப்பு இந்த ஜோதிட அந்த இதுல வந்து இந்த நம்மளோட கட்டிட அமைப்பு இதெல்லாம் பாப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுல எந்த மாதிரியானது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் பெருசாதான் போடுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த பிளேஸ் மேக்சிமம் வீடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா நடுவுல. சோ அப்படி இருக்கிறதுல வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வட மேற்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பொசிஷன் வந்து இந்த இப்ப நான் வந்து திசையை குறிக்கக்கூடியதை வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து நம்மளுக்கு கிழக்கு, இது வந்து மேற்கு. சோ வந்து நான்கு திசைகளை வந்து நம்ம எழுதிட்டோம். இது வந்து வடமேற்கு, இந்த பொசிஷன்ல இருக்கிறது வந்து வடமேற்கு. இங்கேயும் இந்த பிளேஸையும் வந்து குறிக்கிறது வந்து வட கிழக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு, இந்த பொசிஷன்ல அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு தென்மேற்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் கிழக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அமைப்பு வந்து நம்மளுக்கு இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதோ சம்திங் நம்ம என்ன பண்றதா இருந்தாலுமே, பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் வந்து மனிதனோட வாழ்வின் இருப்பிடமா வந்து கருதப்படுது. சோ அப்படி கருதப்படக்கூடிய இதுல வந்து வாஸ்து பார்த்து தான் நம்ம வந்து அந்த மூளையவே வந்து நிலத்திற்கு ஒப்பிட்டு கூறுவோம். சோ இதுக்கும் கணவன் மனைவிக்கு என்ன சண்டை, இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு வீட்டோட திசை நிலை மூளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாஸ்து பிரகாரம் பார்த்து கட்டக்கூடிய நிலைகள், நம்மளோட தலை வாசல் அமைச்சிருக்கக்கூடிய அந்த படிநிலை அப்படிங்கிறது தான் நம்மளோட வீட்டுல ஏற்படக்கூடிய சந்தோஷத்தையும் துக்க நிகழ்ச்சி பிரச்சனைகள் பிரபலங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஏதாவது வீட்டுல ஒரு தலைவாசல் படியோ இல்ல மூளைகள் அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மூளைகள் இந்த மாதிரியான திசைகளோட அந்த போக்கு அப்படிங்கிறது வந்து சரியில்லாத நிலையில கண்டிப்பா குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை அப்படிங்கறது வந்து ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை புரிதல் இல்லாமல் பிரிவின்மை அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும். சோ அப்படி இருக்கும்போது குபேர மூளை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு மூளையே, தென்மேற்கு மூளையே தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த சைடு இந்த மூளை இருக்கு இல்லையா இதுதான் வந்து நம்ம நைருதி, நைருதி மூளை இல்லைனா குபேர மூளை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து தென்மேற்கு மூளையை தான் நம்ம சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும்போது தென்மேற்கு மூளையே இந்த பிளேஸே வந்து நம்ம ஒரு இடத்தோட ஆற்றலா கருதப்படும் போது எந்த ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்க அப்படின்னா
இந்த தென்மேற்கு பகுதியில் வாசலாகவோ அல்லது எந்த ஒரு திறப்பு அமைப்பாகவோ வந்து அமையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடிப்படையில நம்மளோட வாழ்க்கை நம்ம பூமி பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பொசிஷனுக்கு ஈக்குவலா தான் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா அதோட அச்சியில இருந்து 23.5 டிகிரிக்கு வந்து கிழக்காக சாய்ந்திருக்கும், அதாவது கீழாக வந்து நம்ம சாய்ந்து தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது தான் அந்த சூரியன் வந்து நம்மளோட பூமியை நீள்வட்ட பாதையில சுத்தி வரும். சோ அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஒரு பொசிஷன் தான் வந்து நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய நன்மைகள் இந்த மாதிரியானது குறிக்குது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல அந்த நம்ம வீட்டை அமைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலையை உயரமாகவும், இந்த மேற்கு மூலையை வந்து நீங்க உயரமாகவும் வீடு கட்டும் போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு நன்மை வந்து ஏற்படும், அந்த மாதிரியான இது வந்து இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மூலையை பள்ளமாக்கும், வடகிழக்கு அப்படின்னா இந்த பொசிஷன், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பள்ளமாகவும், இத வந்து உயரமா தென்மேற்கு பகுதி வந்து உயரமாகவும் வடகிழக்கு மூலையை வந்து பள்ளமாகவும் வைத்துதான் அந்த வீட்டோட பொசிஷன் வந்து அமையணும். சோ அப்படி இருக்கும்போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அந்த உறவு மேம்படுறது, சண்டை சச்சரவுகள் குறையுது. பட் இதுக்கு மாறா இருந்துச்சு, இது வந்து உயரமாக இது பள்ளமா இருந்துச்சு, வீடோட பொசிஷன் சரியில்லை, அந்த மூலைகளோட அமைப்புகள்னால பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவு நிலை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். சோ அதற்கு வந்து குபேர மூளை அப்படிங்கறத வந்து நம்மளோட வீட்டுல வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல நம்ம வச்சு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி நம்மளோட அந்த பிரிந்த நிலையில இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒன்று சேர்றதுக்கான அமைப்புகள் வந்து கைகூடி வரும். ஓகே, இந்த வீடியோல பாத்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே வந்து நம்மளோட வீடியோக்கு லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களோட வேதமுறை சேனல் மூலமா உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வாழ்க வளமுடன்.